ஈரோட்டில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வீரபஞ்சத்திடம் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் டாஸ்மாக் கடையில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் அறிமுகமான சுவாமிநாதன் என்பவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய ரகுபதி அவரது வங்கிக் கணக்கில் 540,000 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் இதுவரை எந்த வேலையும் வாங்கித் தராமலும் பணத்தை திரும்பத் தராமலும் இழுத்தடிப்பதைக் கண்டு தான் ஏமாற்றப்பட்டதை ரகுபதி உணர்ந்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து பணம் கேட்டு வலியுறுத்தியதால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை காட்டி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் இழந்த பணத்தை பெற்றுத்தருமாறும் பாதிக்கப்பட்ட ரகுபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு சூளை வீரபஞ்சத்தூர் பகுதியில் வசித்து வருகிறேன். இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு புகார் மனு ஒன்று அளிக்க வந்திருக்கிறேன். என்னிடம் வந்து அரசு வேலை வாங்கித் தருவதாக திரு சாமிநாதன் என்பவர் பத்திரிகை ஆசிரியர் இணையாசிரியர் அவர் தற்சமயமாக ஒரு வருடத்துக்கு முன்பு சுமார் 500,000 ரூபாய் என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கித் தருவதாக பணத்தை முதல் தவணையாக 2,00,000 பின்னர் கூகுள் பே மற்றும் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக சுமார் 3,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பி அளிக்கவில்லை, வேலையும் வரவில்லை. இது பற்றி நான் புகார் மனு ஒன்றை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் அளிப்பேன் என்று கூறியபோது புகார் அடித்தால் உனக்கு பணத்தை நான் திருப்பி தரமாட்டேன், எனக்கு நிறைய ஆட்களை தெரியும், என்னிடம் நீ சரியாக பேசுவதில்லை என்று ஒரு தவறான ஒரு மிரட்டல் விருப்பம் வரையிலாக என்னிடம் பேசி வந்தால்